ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா சீட் சைக்கிளிங். அதாவது நிறைய பெண்கள் வந்து குழந்தை தரிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த சீட் சைக்கிளிங் முறையை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடுத்த மாதமே கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சீட் சைக்கிளிங் அப்படின்னா என்ன, என்னென்ன சீட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். சீட்ஸ் வந்து பூசணி விதை, ஆலி விதை, சூரியகாந்தி விதை, எள்ளு, இந்த நாளையும் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போது உங்களுக்கு மாதவிடாய் வந்த முதல் நாளில் இருந்து 14 நாட்கள் வரைக்கும் நீங்கள் வந்து ஆலி விதையும் பூசணி விதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 14 அதாவது 15 நாளில் இருந்து அடுத்த செகண்ட் ஹாஃபுக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சூரியகாந்தி விதையும் எள்ளையும் எடுத்துக்கலாம். ஏன் எடுத்துக்கணும், இதை நம்ம ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா மாதவிடாய் வந்த முதல் நாளில் இருந்து 14 நாள் வரைக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப். இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபை வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆகும். அதுக்கப்புறம் 15 நாளில் இருந்து மாதவிடாய் அடுத்ததாக வந்த மறுசுழற்சி வரைக்கும், அடுத்த வரக்கூடிய மறுசுழற்சி வரைக்கும் செகண்ட் ஹாஃப். இதை வந்து லுட்டியல் ஃபேஸ் ஆகும் பிரிச்சிருக்காங்க. ஃபாலிகுலர் ஃபேஸில் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவலும், லுட்டியல் ஃபேஸில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலும் சுரக்கக்கூடிய நேரம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து பூசணி விதையும் ஆலி விதையும் எடுத்துக்கணும். ஆலி விதையிலையும் பூசணி விதையிலையும் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து சூரியகாந்தியும் எள்ளையும் எடுத்துக்கணும். சூரியகாந்தி விதையில் விட்டமின் இ இருக்குது. அதே மாதிரி எள்ளில் பார்த்திங்கன்னா ஜிங்க்கும் செலினியம் இருக்குது. இந்த ரெண்டுமே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மாதவிடாய் சைக்கிள் வந்து 28 நாட்கள் தான். சில பேருக்கு 28 நாளுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா, 28 நாட்களுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நியூ மூனை நீங்கள் வந்து ஒரு சைனாக வச்சுட்டு அந்த நியூ மூன் ஆரம்பித்ததுல இருந்து ஃபஸ்ட்டு ஹாஃபை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த நியூ மூன் வந்து ஃபுல் மூன் ஆனதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பீரியடும் ரெகுலராகும். அதே மாதிரி கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த ரெண்டு சீட் சைக்கிளிங்கை ஃபோர் சீட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹார்மோன்ஸ் கரெக்டான லெவலில் சிறந்து நீங்கள் அடுத்த மாதமே கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சீட் சைக்கிளிங்கை ஃபாலோ பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.